பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சேனலில் வந்து சோப்பு மட்டும் இல்லாமல் தேங்காய் தேங்காய் எண்ணெய் சம்மந்தமாகவும் மற்றும் இயற்கை மூலிகைகள் சம்பந்தமாகவும் இயற்கை உணவு சம்மந்தமாகவும் பல கருத்துக்களை பதிவிட்டுருக்கிறோம் நேர்களே நேர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாங்க நம்ம தினமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பழத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு உண்டாகியிருக்குதுங்க எந்த ஒரு பழமாக இருந்தாலும் நடைமுறையில் இதே வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்குங்க இல்லை ஒரு பப்பாளி எடுத்துக்குங்க ஒரு சப்போட்டா எடுத்துக்குங்க மாம்பழம் எடுத்துக்குங்க ஒரு ஏற நடைமுறையில் இருக்கிற எந்த பழங்களாக இருக்கணும் திராட்சை எடுத்துக்குங்க அதுக்கு வந்து செல்ஃப் லைஃப் அதனுடைய பழம் வந்து மரத்தில் இருந்து அல்லது செடியிலிருந்து வந்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளார அந்த பழம் வந்து அழுகிடுதுங்க அந்த மாரி இருக்கிறது தான் மிக மிக அருமையான ஒரு முறை நடைமுறையில் இருக்குதுங்க நம்மளுடைய ஆய்வுக்குழுவுக்கு ஒரு நண்பர் வந்திருந்தாருங்க அவர் மிகவும் தேர்ந்தெடுத்து இந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்திருந்தாருங்க சரி ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களே நாங்களும் ரெண்டு சாப்பிட்டோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அந்த வச்சுருந்தப்பங்க வச்சுருந்தோன்னே அந்த பழத்தோட தன்மை வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு மாற்றம் இல்லைங்க ரெண்டு மாதம் ஆச்சு மாற்றம் இல்லைங்க இன்றைக்கு தேதி வரையிலுங்க மூணு மாதம் ஆகிருக்குதுங்க இது அப்படியே இருக்குதுங்க அப்போ இந்த மீதி நல்லது இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தன்மை இருக்குதுங்க இப்போ இதே வந்து ஒரு பொருளோட மதிப்பு வந்துங்க பத்து ரூபாயாக இருக்கலாங்க பத்து ரூபாங்கிறது பன்னெண்டு ரூபா போகலாம் அல்லது எட்டு ரூபாய்க்கு போகலாம் அதுமாரி ஒரு பழத்தோட எதுவும் வந்து பத்து நாளைக்கு இருக்கலாங்க அட ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கலாங்க மூன்று மாத காலங்களாக இதனுடைய தன்மை மாறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா இயற்கை முறையில் இல்லைங்க செயற்கையாக இதை வந்து உண்டு பண்ணி அதனுடைய மரத்தில் இருந்து இது வந்திருக்குதுங்க இதனால் நமக்கு என்ன பாதிப்புகள் வரும் இப்போ இதே வந்து ஒரு பிராய்லர் கோழி இருக்குதுங்க அந்த பிராய்லர் கோழிக்கு நடக்க தெரியாது ஒரு பத்தடி கூட அது நடக்க தெரியாதுங்க அதுபோல் இயற்கை முறையில் செஞ்சது போக மரங்கள்லேயும் செயற்கை முறைங்கிற மாரி வந்துருச்சுங்க இது இயற்கையாக பார்க்குறப்ப அதாங்க எனக்கு இப்போ ஒரு பிராய்லர் கோழி இருக்குதுங்க அந்த பிராய்லர் கோழிக்கு அந்த கோழிக்கே நடக்க தெரியலைங்க அதுமாதிரி பல மாற்றங்களை உண்டு பண்ணி இந்த மாதிரி ஆரஞ்சு பழங்களை உண்ணுவதை தவிர்ப்பது நல்லது ப்ரா கோழி கோழி சாப்பிட்றதும் ஒன்றுதாங்க இந்த பழத்தை சாப்பிட்றதும் ஒன்று தாங்க நம்ம நடைமுறைக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறாங்க நேர்களே அதுபோல் இனிமேல் வெனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான ஒரு பழங்களாக இருந்தால் இந்தமாரி ஆரஞ்சு பழங்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க நேர்களே அதுபோல் ஆப்பிள் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னாங்க அந்த ஆப்பிள் வந்து கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு மேலே செயற்கையாக ஒரு மெழுகு வந்து தொடவிதாங்க வரும் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு உப்பும் சேர்த்து போடணுங்க இன்னும் இப்போ வருங்காலங்களில் காய்கறிகளை கூட நம்ம அதுமாரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்க காய்கறிகளில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப அந்த காய்கறிகளை கூட நீங்கள் நேரடியாக பயன்படுத்த வேண்டாங்க கழுவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி போட்டிங்கன்னா அதோட தன்மை மாறிடுங்க அதுபோல் இன்னொன்று என்ன சொல்கிறோம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச பழங்களையோ கீரைகளையோ முடிந்தவரை எந்த பொருளையுமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்றதுக்கு பழகணுங்க மிக மிக முக்கிய நேயர்களே அதனால் இந்த பழத்தை பொறுத்து நாங்கள் ஆய்வு செய்ததில் எங்களுக்கு கிடைத்த தகவல்களை நம்மளுடைய நேயர்களுக்கு நாங்கள் பதிவிட்டிருக்குறோங்க இது எங்களுக்கு தெரிந்த வரையிலும் இதில் சம்பந்தமான உங்களுக்கு நம்ம நேயர்களுக்கு யார் இது பார்த்தாலும் நம்ம கீழே நம்மளுடைய தொலைபேசி என்று இருக்குதுங்க இதனுடைய கருத்துக்களை சொல்லுங்க மற்றவங்களுக்கு கூறுவதற்கு எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நேயர்களே அதனால் முடிந்தவரை இயற்கையாக ஒரு பொருள் கிடைக்குதுங்கிறத விட அதை வந்து இயற்கையில் கிடைக்கிற பொருளை அன்றன்றைக்கு முடிந்தவரை வாங்கி பயன்படுத்துங்க இயற்கையில் கிடைக்கிற பொருளை அதுதான் நம்மளுடைய உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து நேயர்களே அதனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்